ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஆரோக்கியமான ஜில்லுன்னு ஒரு பாயசம் தாங்க செய்ய போகிறோம். அதுலேயும் அடுப்பில் வச்சு நம்ம செய்யாத பாயாசம், நுங்கு பாயாசம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி நாலு நுங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மைய அரைக்க வேணாம், ஒன்றெண்டாக அரைச்சிக்கலாம். அடுப்பில் வச்சு காய்ச்சணும் கிண்டணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ ஒன்றெண்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம், அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மில்க் மேட் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு இது இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம், தேவையான நமக்கு இனிப்புக்கு போட்டுக்கலாம். ஆனால் இந்த மில்க் மேட் போட்டால் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன், 1/2 லிட்டரை நல்லா வத்த காய வச்சு ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முந்திரி போட்டுக்கலாம், அது கொஞ்சம் வறுபடவும் திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு திராட்சை பலூன் மாதிரி வரவும் நம்ம இந்த பாயசத்தில் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டேன், அதை வந்து வீடியோ எடுக்கலை, நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்மளோட நுங்கு பாயசம். ஜில்லுன்னு ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.